ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் மார்ச் ட்வெண்ட்டி எயிட் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ குரூப் ஒன் அப்ளிகேஷன் ஆன்லைன் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்ப்போம் ஈஸியான ப்ராசஸ்ஸாக மொபைலே பண்ணிட முடியும் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் ஓகே ரைட் ஸோ குரூப் ஒன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரல் டுவெண்ட்டிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் இழுத்தரிக்க வேண்டாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று உங்களோட ஃபோட்டோகிராஃப் இன்னொன்று உங்களோட சிக்னேச்சர் ரைட் தெளிவாக சொல்கிறேன் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ போங்க புதுசாக ஃபோட்டோ எடுங்க பழைய ஃபோட்டோ இருக்குது டேட் மாற்றிக்கலாமா அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க நோட்டிஃபிகேஷனில் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸுக்கு புதுசாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னால் எந்த ஒரு காரணம் கொண்டோ நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகக்கூடாது ஸோ புதுசாக ஃபோட்டோ எடுங்கள் ஃபோட்டோவில் உங்களோட நேம் இருக்கணும் அதுக்கான டேட்டும் இருக்கணும் புரியுதா ரிப்பீட் பண்ணுறேன் உங்களோட ஃபோட்டோகிராஃப் இருக்குது ஸோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பாதி உங்கள் ஃபோட்டோ இருக்குது இந்த இடத்துல உங்கள் நேம் இருக்கணும் அதுக்கான டேட் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அந்த டேட்டை வந்து போடுங்க இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு டேட் இன்றைக்கி வந்து போடணும் ரைட் அடுத்தது சிக்னேச்சர் புதுசாக எடுத்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஓகே ரைட் இன்கேஸ் ஃபோட்டோ உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ண தெரியல அப்படின்னா கூகுளில் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வந்து வரும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து இப்போ இருக்கும் ஸோ க்ளியராக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல ஆட்டோ கம்ப்ரஸ் ரீசைஸ் இருக்குது ஆட் இன்ஃபர்மேஷன் ரீசைஸ் இருக்குது அண்ட் கிராப் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவில் வந்து பின்னாடி க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா அதில் உங்களோட ஃபோட்டோ அதில் வந்து பின்னாக வந்துடும் உங்கள் நேம் உங்கள் டேட் எல்லாமே நீங்கள் வந்து பின்னாக போட்டுற முடியும் அதை போட்டுவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஃபோட்டோவை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் சிக்னேச்சரும் அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி சைன் கம்பரிசன் போடுங்க ஒரு பாக்ஸ் வந்து வரும் அதில் உங்கள் சைன் பேப்பரை அப்லோட் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகே முடிச்சு போச்சா ஸோ சைனும் ஃபோட்டோகிராஃபும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிசி இது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டா உள்ளே வந்து நகை போயிடும் இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் கேட்டு தான் ஸோ இதை வந்து நகை கிளிக் பண்ணுங்கள் ஸோ பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் அவசரம் கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் மாறினாலும் தப்பாகிடும் ஸோ தமிழில் கொடுத்துருக்காங்க தமிழில் இங்கே வின் பிக்க பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணலாம் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா இங்கிலீஷை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ அப்ளை நோவ் அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல குரூப் ஒனுக்கான அப்ளிகேஷன் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ஏ பாருங்கள் அப்ளை நோவ் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ரைட் ஸோ க்ளிக் பண்ணுற இந்த மாதிரி தான் வந்து வரும் நல்லா பாருங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு இந்த மாதிரி காட்டுது ஓகேவா இதில் ரெண்டு விஷயம் வந்து பின்னாங்க இருக்குது என்னன்னா டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லை லாஸ்ட்டாக குரூப் 4 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை குரூப் ஒன் எழுதியிருக்கீங்க TNPSC பக்கம் அப்ளை பண்ணியிருந்தால் உங்ககிட்ட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனும் அதுக்கான பாஸ்வேர்டும் உங்ககிட்ட இருக்கும் ஓகே நிச்சயமாக வந்து பின்னாக இருக்கும் ஸோ அந்த ஓடிஆரும் பாஸ்வேர்டும் அதை வச்சு குரூப் ஒன் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் இல்லை நான் டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போனால் இது வரைக்கும் அப்ளை பண்ணதே கிடையாது எக்ஸாம் அட்டன் பண்ணது வேறு நான் அப்ளை பண்ணவே இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஓடிஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருக்கான் இதை வந்து இப்போ நக்கா க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டா ஸோ நியூ ரெஜிஸ்டர் அந்த மாதிரி காட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க எக்ஸாம் எழுதாதவங்க இதை வந்து இப்போ நக்கா கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிட்டா ஸோ உள்ளே வந்து இப்போ நக்கா போகும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் நியூ ஓடிஆர் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் நான் வீடியோ எத்தனை வந்து போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து அதுபடி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஓடிஆர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனும் அதுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டாலே எக்ஸாம் அப்ளை பண்ணோம் அந்த மாதிரி கிடையாது இந்த ஓடிஆரும் பாஸ்வேர்டும் வச்சு தான் இதுக்கப்புறம் குரூப் ஒன் அப்ளை பண்ண போகிறீங்க புரியுதா ரைட் தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தால் உங்கள்கிட்ட ஓடிஆர் இருக்கும் மெயிலில் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நான் அப்ளை பண்ணதே கிடையாதுன்னா ஃபர்ஸ்ட் ஓடிஆர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்கள் ஓடிஆர் ரெடி எப்படி பண்ணலாம் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ரைட் ஸோ உங்களோட ஓடிஆர் பாஸ்வேர்ட் போட்டதுக்கப்புறம் ஸோ கீழே பாருங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் அப்ளை நோவு கட்டு தான் அதை வந்து பின்னாக்காக க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறம் விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எல்லாமே வந்து பின்னாக்காக வந்துருக்கோம் இந்த இடத்துல கன்டினியூ கிளிக் பண்ணுங்கள் அதாவது பேஸிக்கான விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஓகேவா கிளிக் கண்டினியூ ஸோ கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் நம்ம எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் டேட் ஏப்ரல் டுவெண்ட்டி செவன் எக்ஸாம் டேட் கொடுக்கப்பட்டிருக்கு நோட்டிஃபிகேஷன் படித்து பார்க்கல அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது க்ளிக் பண்ணி படிச்சு பாருங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் இங்கே வந்து பார்த்துக்கோங்க இங்கேயும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அதுக்கான டேட் வந்து கொடுக்கணும் ப்ளஸ் ஃபோட்டோலேயும் உங்களுக்கான நேம் உங்களுக்கான டேட் வந்து கொடுத்துருக்கணும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும் ஓகேவா இதை அப்லோட் பண்ணுறீங்க ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஃபோட்டோ சைஸு எல்லாமே சரியாக இருக்குன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் வரும் இன்கேஸ் தப்பாக இருக்குன்ற பட்சத்தில் இங்கே க்ரீன் வராது ரெட் தான் வரும் அப்படி நீங்கள் என்ன பண்ணியாலும் உங்களோட சைஸை நீங்கள் மாற்றி ஆகணும் சேம் ஃபார்மேட்டை சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஓடிஆரில் நீங்கள் என்ன வந்து கொடுத்துருக்கீங்க உங்களோட நேம் உங்கள் அப்பா நேம் உங்கள் மொபைல் நம்பர் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்து ரிலீஜன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக உங்கள் மெயில் ஐடி மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வெரிஃபிகேஷன் பர்பஸ் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல உங்களோட நேம் ஓடிஆர் என்ன கொடுத்தீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கம்யூனல் கேட்டகரி அதாவது ஓசி பிசி எம்பிசி அதை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி இது எல்லாமே ஓடிஆரில் என்ன கொடுத்தீங்களோ அதான் இங்கே வந்து கொடுக்க போகிறீங்க இன்கேஸ் ஓடிஆரில் ஸ்பெல்லிங் இருக்குது உங்கள் பேர் தப்பாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் எடிட் ஓடியோ இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் சரியா ஓகே அப்ளை பண்ணலாம் ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இதை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அட்ரஸ் செக் பண்ணி பார்த்துக்குவாங்க சப்போஸ் அட்ரஸ் தப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப என்ன பண்ணலாம் ஓடிஆர் வேணும்னா நீங்கள் சரி பண்ணிக்க முடியும் எல்லாத்துக்குமே ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா இதை க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ க்ளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் டிஃப்ரெண்ட் ஏபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க இதில் என்ன டைப் நீங்கள் வந்து வரீங்க அதாவது உங்கள் விஷன் கம்மியாக இருக்குது இல்லை ஹியரிங் வந்து இருக்காது அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சிருப்பீங்க இன் கேஸ் உங்களுக்கு ஸ்கிரைப் வேணும் உங்களுக்கு பதிலாக எக்ஸாம் வேறு எழுதணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து போடுங்க ரொம்ப வந்து பின்னாடி இம்பார்ட்டண்ட் உங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அந்த சர்ட்டிஃபிகேட் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நோ நீங்கள் வந்து கொடுத்துட்டா முடிஞ்ச போச்சு அடுத்த விஷயம் இன் கேஸ் நீங்கள் டிசேபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த விஷயத்துக்கு வந்து பின்னாக்க பண்ணிக்க முடியும் தமிழ் எலிஜிபிள் உங்களுக்கு கிடையாது ஓகே எஸ் ஆர்னோ அதை வந்து பின்னாடி பார்த்து கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எக்ஸர்ஸ் பண்ணால் ஆர்னோ அதை பார்த்து வந்து விட கொடுத்துக்கோங்க எஸ்னால் எஸ் வந்து கொடுங்க எல்லாமே சரியாக இருக்குன்ற பட்சத்தில் சேவ் பண்ணியும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்து வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து பிரைவேட்டாக அன்ப்ளாயின் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எம்ப்ளாய்டோ ப்ரைவேட்டோ கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க தப்பாக போட்டால் ப்ராப்ளம் ஆகிடலாம் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய் எந்திருக்கீங்க ரிசைன் பண்ணியிருக்கீங்களா அதை பார்த்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு டிபார் பார் முன்னாடி ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதி உங்களை வந்து வெளியே போய் சொல்லியிருக்காங்க அப்படி டி பார் பண்ணியிருக்காங்களா எஸ்ஆர்னோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க அடுத்தது கிரிமினல் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கா அதாவது நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பின்னாக்கா கேன்சல் ஆகிடும் அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ரிஜிஸ்டேட் பண்ணப்பட்டிருக்கான்னு கேட்டால் இங்கே எஸ்ஸாக கொடுத்தா நோ கொடுத்தா எக்ஸாம் வந்து அப்படின்னா உள்ளே போகாது மோஸ்ட்லி ஸோ வந்து பின்னா பாருங்க முடிஞ்சு போச்சு நாட் எலிஜிபிள் அப்புறம் மாதிரி வந்துடும் ஸோ வந்து பின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அடுத்தது விஷன் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஒரு க்ளீனிக்கில் போயிட்டு விஷன் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ நான் இருக்குன்றத ஏன்னால் கொஞ்சம் மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்து அப்லோட் ஆகணும் ஏன்னா இது எல்லாமே ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ இதுக்கோ ஒரு கேர்ஃபுல்னஸ்க்காக பக்கத்தில் ஒரு கிளினிக் போய்ட்டு செக் பண்ணி எந்த லெவலில் இருக்குது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ரைட்டு நெக்ஸ்ட்டு மோர் தென் ஒன் ஸ்போஸ் கேட்டிருக்காங்க இது உங்களோட பர்சனல் கரெக்டாக வந்து பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள் எல்லாமே சரியாக இருக்குன்னா க்ளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த இடத்துல உங்களோட டென்த்து வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இடத்துல உங்களோடய டென்த்து சர்ட்டிஃபிகேட் டுவெல்த் சர்டிஃபிகேட்டு காலேஜ் சர்ட்டி எல்லாமே கையில் எடுத்து வச்சுக்கோங்க டென்த்தில் பப்ளிகேஷன் ரிசல்ட் கேட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் பேர்டு சர்டிஃபிகேட் நம்பர் அண்ட் லாங்குவேஜ் கேட்கப்பட்டிருக்கோம் அதை வந்து போடுங்க ஸோ டென்த்து நெக்ஸ்ட் ட்வெல்த் வந்து போட்டுப்பீங்க டுவெல்த் இல்லை அப்படினா டிப்ளமோ வந்து போடுங்க அது போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ஒன்று நீங்கள் டிகிரி முடித்தவங்க இங்கே வந்து அப்ளை பண்ணுறது இல்லை நான் ஃபைனல் எழுதி எழுதியிருக்கேனா நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து எழுத முடியும் பட் இந்த இடத்துல உங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும் ரொம்ப வந்து முக்கியம் சில பேர் யோசிக்கிறது சேம் மட்டும் எழுதி இருந்த எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இருபது வயசு முடிஞ்சு தான் இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஓகேவா ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கும் அதாவது டிகிரி இன் காமர்ஸ் லா இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இது என்னன்னா ஸோ போஸ்ட் நீங்கள் முடிச்சுருந்தா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்தால் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கப்படும் அடுத்தது ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ரெண்டு விஷயம்னா ஒன்று டிஎஸ்பி அடுத்தது டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ஃபயரில் வந்திருக்கும் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் இது அவசியமான தான் வந்திருக்கும் ஸோ உங்கள் ஹைட் என்ன அதை வந்து க்ளிக் பண்ணுங்க சில பேர் யோசிக்கிறது ஹைட்டு வந்து இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கிடையாது அந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இது வந்து நகராக தேவைப்படும் இருந்தாலும் உங்கள் ஹைட்டும் இதுவும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துரு அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே ஸோ சேவ் கண்டினியூ க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பிஎஸ்டியம் இங்கே வந்து கேட்டிருக்காங்க ஸோ எஸ்னா எஸ் வந்து கிளிக் பண்ணுங்க எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்துருக்கணும் சப்போஸ் இப்போ குரூப் ஃபோருக்குன்னா டென்த்து முடிச்சா போதுமா தான் இருக்கும் பட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எஸ்எல்சி டென்த்து வந்து முடிச்சிருக்கணும் ஹெச்எஸ்சி அண்ட் யூஜி எல்லாமே வந்து பண்ணியிருக்கணும் நல்லா புரிஞ்சிக்கோங்க இது டிகிரி லெவலில் ஒரு எக்ஸாம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இருந்து டிகிரி வரைக்குமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் ஓகே ஸோ ஃபில் வந்து கொடுங்க இந்த இடத்துல சில பேர் ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க இல்லைனா வேற ஒரு ஸ்கூலில் வந்து நகராக படிச்சிருக்கலாம் அப்படியே படிச்சிருக்கோங்க தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க எந்த கிளாஸ் படிச்சிங்க எது வரைக்கும் நீங்கள் படிச்சுருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன் டூ டூ படிச்சிருக்கீங்க என்ன மோடில் ரெகுலர் ரெகுலராக பிரைவேட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க எந்த வருஷம் அந்த மாதிரி கேட்பாங்க அந்த வருஷம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டே வரேன் என்ன மீடியம் ஸோ மொழி தமிழ் தான் யார் உங்களுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அது யார் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கான டேட் இங்கே வந்து இருக்கும் அண்ட் என்ன மீடியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க என்ன டிஸ்ட்ரிக்ஸு என்ன பின்கோடு இதெல்லாமே இங்கே போட்டு ஆகணும் இன் கேஸ் இந்த இடத்துல இங்கே வந்து பாருங்கள் நான் ஒன் டூ டூ மார்ட் தான் வந்து பின்னாக்காக போட்டிருக்கேன் ஓகே பட் என்ன பண்ணியாகணும் ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் நீங்கள் போடுற மாதிரி தான் வந்து பின்னாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆட் மோட்டேட்டாக க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து பின்னாக போட முடியும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ எல்லாமே நீங்கள் போடுற மாதிரி தான் வந்திருக்கும் டேஎன்பி க்ளியராக சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லா பிஎஸ்டியும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் ஆகணும் அடுத்த விஷயம் டுவெல்த்து வந்து கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்கள் லெவன்த்து ஒரு ஸ்கூலும் டுவெல்த்து ஒரு ஸ்கூலும் படிச்சுட்டிங்க அப்படின்னா ஆட் மோட்டேட்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல டுவெல்த்து போடணும் லெவன்த்து போட்டாகணும் சேம் லைக் நீங்கள் என்ன பண்ணியாகணும் யூஜிக்கும் இந்த மாதிரி போட்டாகணும் ஓகே ஸோ மூணுத்துக்கும் லெவன்த்து டுவெல்த்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் படிச்சிருக்கீங்க இல்லை சிக்ஸ்த்லேருந்து எய்த் வரைக்கும் மாறி இருக்கு எத்தனை ஸ்கூல் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூலுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பராக இங்கே போட்டாகணும் அப்போ தான் பிஎஸ்டி மீன் ஒர்க் ஆகும் ஓகே ரைட் இன்கேஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நோ வந்து பின்னாக்கா க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ நோ கொடுத்தக்கப்புறம் சர்ட்டிஃபை கொடுத்து சேவ் ப்ரொசீட் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லைன்னு கேட்டிருக்காங்க இருந்தால் இருக்குன்னு கொடுங்க இல்லை இல்லைன்னு கொடுங்க நெக்ஸ்ட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் இந்த இடத்துல உங்களுக்கு பக்கமாக எது இருக்கும் அதை வந்து பார்த்து கிளிக் பண்ணுங்கள் இது ப்ளின்ஸ்கு ஓகேவா அடுத்து மெயின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சென்னை மட்டும்தான் தான் வந்து இருக்கும் மாற்றங்கள் இருக்காது ப்ளின்ஸ்க்கு நீங்கள் எதுக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ கரெக்டாக பார்த்து கொடுங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் சென்டர் வந்து போடுவாங்க ஓகே ஸோ முடிஞ்சுதான் சென்டர் வந்து பின்னாக்காக போட்டுவிட்டோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன சிலபஸ் இருக்குது அதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன் கேஸ் பிலிம் சிலபஸ் தெரியலனா செக் பண்ணிக்கோங்க இதில் தமிழ்லாம் கிடையாது டிகிரி லெவல் பேப்பர் கேட்டிருக்காங்க ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது மெயின்ஸ்க்கான விஷயங்கள் இன்கேஸ் நீங்கள் டிஸ்பிள்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து வராது மற்ற மூணு பேப்பரும் இங்கே வந்து வரும் ஓகே நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பேமெண்ட் கேட்டகரி இப்போ நான் இங்கே வந்து பே பண்ணியாகணும் ஸோ நீ டு பே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேமெண்ட் இல்லை இங்கே வந்து வராது அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் இருக்காது இன்கேஸ் நீங்கள் எத்தனை எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க டவுட் இருக்குதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ளை பண்ணியிருந்தாலே கணக்கு வந்து பின்னா வந்துடும் உங்களோட ஓடிஆரும் அதுக்கான பாஸ்வேர்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் எத்தனை எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க எழுதிருக்கீங்க எல்லாமே க்ளியராக வந்து வரும் மூணு எக்ஸாமுக்கு தான் ஃப்ரீயாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமுக்கு நூறுரூவா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும் அதை பார்த்து கரெக்டாக வந்து பே பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சேவ் கண்ணு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க உங்களோட பேர் டேட் ஆஃப் பர்து அப்பா நேம் அம்மா நேம் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எல்லாமே ஒன்ஸ் ட்வைஸ் செக் பண்ணுங்கள் ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே டிக் 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 வந்து க்ளிக் பண்ணிடுவாங்க எல்லாமே எல்லாருமே கிளிக் ஆகணும் ஸோ ஒன்ஸ் ட்வைஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள் தப்பானதுக்கப்புறம் இப்படி பண்ணிவிட்டேன் அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க முக்கியமாக ஃபோட்டோ சிக்னேச்சர் புதுசாக எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் க்ளிக் பண்ணுங்கள் அக்ரிட் கொடுத்தாச்சு திரும்ப அக்ரி கொடுத்துருங்க ஐ அக்ரி ஃபைனலி இருக்கா இதை வந்து பின்னாக்க கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் டிக்ளேஷன் திரும்ப கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஐ கன்ஃபார்மாகவும் க்ளிக் பண்ணுங்கள் ஐ அக்ரிட் டூ டைம்ஸ் இது கேட்டிருப்பாங்க டூ டைம்ஸும் இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலி மேலே உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை க்ளிக் பண்ணிவிட்டு டு பேமெண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ பேமெண்ட் கிளியராக பார்த்து பண்ணுங்கள் ஆன்லைனில் எப்படி வந்து பண்ண போகிறீங்க தெளிவாக பார்த்து பண்ணிக்கோங்க ஸோ பேமெண்ட்டில் முடிஞ்ச வரைக்கும் நெட் பேங்கிங் கார்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் சீக்கிரமாக வந்து பின்னாக்காக அதை பண்ணிட முடியும் ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில்லேயும் அந்த மெசேஜும் மெசேஜ் வந்து பின்னா வரணும் இன்கேஸ் கேஸ் வரலை அப்படின்னா உள்ளே போய் செக் பண்ணுங்கள் சேம் லைக் என்ன பண்ணுங்கள் ஓடிஆர் போட்டு உள்ளே வந்து போங்க ஸோ ஓடிஆர் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் அப்ளிகேஷனாக கொடுத்துருப்பாங்க கரண்ட் அப்ளிகேஷன் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ஏரியா ரொம்ப வந்து பின்னாக்காக இம்பார்ட்டன்ட் அதாவது நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமும் கன்ஃபார்ம் பட் நாட் பேய்னு வருது திரும்ப மேக் பேமெண்ட் கொடுக்காதிங்க திரும்ப மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மணி மாதிரி தான் வந்து டெபிட் ஆகிட்டே இருக்கும் அது வந்து சரியாகாது இந்த இடத்துல எடிட் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே ஓகே கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டே வாங்க கரெக்டாக வந்து பின்னாக்க முடியும் அதாவது பேமெண்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து ப்ராப்பராக வரலன்னும் போது திரும்ப லாகின் பண்ணி எல்லாத்துலேயும் டிக் டிக் மட்டும் கொடுத்துருவாங்க எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்க பட் செகண்டே பேமெண்ட் கொடுக்காதீங்க எடிட் கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஓகே ஓகே மட்டும் பண்ணிட்டே வாங்க லாஸ்ட்டு ஓகே வர வரைக்கும் நீங்கள் பண்ணணும் ஏன்னா குரூப் ஒர்க்கும் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தது பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இதை வந்து நான் க்ளிக் பண்ணுங்கள் அகைன் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஐ அக்ரி ஃபைனல் சப்மிட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு கன்ஃபார்ம் அப்புறமா வந்து பின்னாக வந்தாச்சு ஓகேவா ஸோ அதாவது இந்த இடத்துல மேக் பேமெண்ட் செகண்ட் டைம் பே பண்ணதுக்கப்புறம் காட்டுச்சுன்னா நீங்கள் பேமெண்ட் கொடுக்காதீங்க எடிட் க்ளிக் பண்ணி எல்லாத்துக்கும் ஓகே 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 கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மேக் பேமெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்புறம் மாதிரி நீங்கள் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா இந்த மாதிரி கிரீன் கலரில் வந்திருந்தால் தான் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்புறம் மாதிரி அர்த்தம் ஓகே ஸோ இவ்வளோ தான் அப்ளை பண்ணுறதுக்கு பெரிய ப்ராசஸே கிடையாது ஒன் டெ மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும் அதையும் பார்த்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா குரூப் ஒன் ஈஸியாக அப்ளை பண்ணி முடிஞ்சிட முடியும் ஓகேவா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பெரிய டாஸ்க்கே இல்லை இன் கேஸ் இதில் டவுட்ஸ் எதுனா இருக்குது நான் எதனா விட்டு போயிருக்கேன் அப்படின்னா அது வந்து சொல்லுங்கள் ஏன்னா டிஎன்பிசி அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸாமும் காமன் தாங்க குரூப் ஃபோர் பண்ணியிருந்தால் குரூப் ஒன் ஈஸியாக வந்துட்டு நகை பண்ணிட முடியும் டவுட் எதனா இருக்குன்னு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாக வந்து கொடுக்குறேன் பட் அப்ளை பண்ணும்போது நிதானமாக பார்த்து அப்ளை பண்ணுங்க இன் கேஸ் தப்பாக இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா இதை வந்து கிளிக் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்க முடியும் டாக்குமெண்ட் சரியாக இல்லைன்ற மாதிரி இதை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை சரி பண்ணிக்கோங்க ஓகே தான் முடிஞ்சு போச்சு ரைட் ஸோ ஆல் த பெஸ்ட் நம்ம டெலகிராம் சேனலில் குரூப் ஒனுக்கான அந்த ஃப்ரீ டெஸ்ட்டுன்ற விஷயம் வந்து போய்கிட்டு இருக்கு டவுட் இருக்குன்னா செக் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் நிச்சயமாக நல்லாவே க்ராக் பண்ணிக்க முடியும் ப்ளஸ் டெஸ்ட் வச்சும் போயிட்டு இருக்கு செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்